நம்மளோட பிசி லேப்டாப் நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் நம்மளோட இமெயில் அக்கௌண்ட்லாம் எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறது, அப்புறம் வைரஸ் அட்டாக் ஆகாமல் எப்படி பாதுகாக்கிறது, நம்மளோட டேட்டா வந்து எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நான் இந்த வீடியோவில் இதை பாயிண்ட் பாயிண்ட்டாக எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஆகட்டும், நம்மளோட பிசி லேப்டாப்பாக வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களோட பிசிலையும் லேப்டாப்லையும் கண்டிப்பாக ஆன்டிவைர் சாஃப்ட்வேர் போட்டிருப்பீங்க. அந்த ஆன்டிவைர் சாஃப்ட்வேரை வந்து அப் டு டேட்டில் வைங்க. ஏன்னா புதுசாக வந்து ஒரு வைரஸ் வருதுன்னா அந்த வைரஸை பற்றி உங்களோட ஆன்டிவைர் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிசியில் அந்த வைரஸ் இருந்தால் கூட அதை ஸ்கேன் பண்ணி தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த வைரஸை பற்றி உங்களுக்கு ஆன்டிவைரஸ் தெரியாமல் போயிடும். தெரியாமல் போகும் பட்சத்தில் உங்கள் பிசியில் அந்த வைரஸ் இருந்தால் கூட அதை அழிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆன்டிவைர் சாஃப்ட்வேரை அப் டு டேட்டில் வைங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஆன்டிவைர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களோட பிசிஆர் லேப்டாப்பை வீக்லி 2 times அதை ஸ்கேன் பண்ணி வாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது வைரஸ் ப்ரோக்ராம் வந்து உங்கள் பிசி லேப்டாப்பில் இன்ஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை தெரியாமல் கிளிக் பண்ணி அது மூலமாக வைரஸ் வந்து உங்கள் பிசிலேயே லேப்டாப்பில் இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் தூக்க முடியும். ஸோ வீக்லி 2 times உங்களோட ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி உங்களோட பிசிஆர் லேப்டாப்பை ஸ்கேன் பண்ணி வைங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட மெயில் ஐடி, சோசியல் மீடியா அக்கௌண்ட் இதுக்கெல்லாம் பாஸ்வேர்டு போட்டுருக்கோம். அந்த பாஸ்வேர்டை வந்து சிம்பிளாக போடாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போடுங்க. காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நம்பர்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை செட் பண்ணி வைங்க. இது கொஞ்சம் கிராக் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறேன். அது போக உங்களோட அக்கௌண்ட்ஸுக்கு வந்து 2-factor அத்தன்டிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் எனேபிள் பண்ணி வைங்க. முடிஞ்ச அத்தன்டிகேட்டர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கூகுளோட அத்தன்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட அத்தன்டிகேட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி பழங்க. நாலாவது பாயிண்ட் என்னென்னா, உங்களோட பாஸ்வேர்ட்ஸை வந்து 3 months ஒருக்க மாற்றிக்கிட்டே வாங்க. அதாவது 90 days ஒரு முறை உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் மெயில் பாஸ்வேர்டோ உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் பாஸ்வேர்டோ மற்ற ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தா அதோட பாஸ்வேர்டோ வந்து 3 months ஒருக்க மாற்றிக்கிட்டே வாங்க. இன்கேஸ் உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கே தெரியாமல் யாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க வந்து அதை ஹேக் பண்ணாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டை 3 months ஒருக்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நாலாவது பாயிண்ட் என்னென்னா, அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேருந்து சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது, ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி அன்ஆத்தரைஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, கிராக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து முழுக்க தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து பெய்ட் வெர்ஷனை வாங்க பாருங்கள். அப்படி இல்லை நம்மளால் பெய்ட் வெர்ஷன் வாங்க முடியலன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து அல்டர்னேட்டிவாக நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணி பழகுங்க. தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பிசிஆர் லேப்டாப்பில் வந்து வைரஸை ஏற்றுக்கிறாதீங்க. இதில் வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. அஞ்சாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ நம்மளோட மெயிலையோ வேறு மெசேஜ்லையோ ஏதாவது லிங்க்ஸ் வந்துச்சுன்னா அதை அவசரப்பட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாருங்கள், அது என்ன லிங்க், எது மூலமாக வந்திருக்கு, அது செக்யூராக இருக்கா அப்படிங்கிற பார்த்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணி தேவையில்லாத வைரஸை உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ஏற்றிக்கிறாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு தெரியாத ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா அது உங்கள் சிஸ்டத்துலையோ லேப்டாப்லையோ ஃபோனில் ஏறிட்டு உங்களுக்கு வந்து ஆட்ஸை காமிக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்கள் பிசிஆர் லேப்டாப் ஸ்பை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மால்வேர்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். மால்வேர்ஸ் மீன்ஸ் டார்ஜன், அப்புறம் வந்து ரேன்சம்வேர், இந்த மாதிரி மால்வேர்ஸை இன்ஜெக்ட் பண்ணி உங்களோட டேட்டாவை வந்து கரெக்ட் பண்ணலாம். அது மூலமாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்க பார்ப்பாங்க, இல்லை ஆட்ஸை காட்டி அதுலேருந்து பணத்தை பறிக்க பார்ப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்பை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, உங்களோட கேமராவை ஆக்சஸ் பண்ணுவாங்க இதன் மூலமாக. ஸோ தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ணாமல் அதுலேருந்து செக்யூர் ஆகிங்க. முடிஞ்சளவு அந்த லிங்க்ஸை வந்து ஏதாவது வெப் டூலில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஆர்எல் செக் பண்ணதுக்கு வெப் டூல் இருக்குது, அந்த வெப் டூலில் போட்டு செக் பண்ணி பாருங்கள், அது என்ன மாதிரி லிங்க், அது செக்யூரான லிங்க் அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற லிங்க்கில் வந்து மேலே வந்து HTTPSன்னு இருக்கான்னு பாருங்கள். எஸ்னு இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எஸ் மீன்ஸ் செக்யூர். ஸோ அது இருந்தால் மட்டும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி அந்த லிங்க் பக்கமே போகாதீங்க. இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.